அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பிளவ வருடம் தமிழ் மாதம் 2021 ஆண்டின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆனி மாதம் ஓர் அபூர்வமான மாதமாகும். சூரியன் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இது. இம்மாதத்தில் பிறந்தவர்கள் பிறர் ஆச்சரியப்படும் அளவுக்கு புகழ்பெற்றவர்களாக விளங்குவார்கள். காரணம் என்னவென்றால், இந்த மாதத்தில்தான் தெய்வ தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது. பித்ருகார்கர் என பூஜிக்கப்படும் சூரியன் கல்வி, கணிதம், மருத்துவம், ஜோதிடம் ஆகிய துறைகளுக்கு அதிபதியான புதனின் ராசியான மிதுனத்தில் சஞ்சரிக்கும் காலமே இந்த ஆனி மாதமாகும். ஜாதகத்தில் பிறர் மனம் புண்படாமல் தங்கள் கருத்துக்களை வலியுறுத்தும் வாக்குத்திறனை அளிப்பவர் ஆனி மாத புதன். ஆனி மாதத்தில் புதன் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கும் போது பிறக்கும் குழந்தைகள் கல்வியில் அதிக நாட்டம் இல்லாமலும் கிரகிப்புத்திறன் பாதிக்கப்பட்டும் பள்ளி கல்லூரி நாட்களில் துன்பப்படுவார்கள். இந்த ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ரிஷபத்தில் புதன் ராகு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், குரு பகவான் கும்பத்தில் அதிசார நிலையிலும் இருக்கின்றார்கள். ஆனி மூன்று அதாவது 17/6/2021 அன்று குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். ஆனி ஒன்பது அதாவது 23/6/2021 அன்று சுக்கிரன் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேலும் ஆனி 18/2/2021 அன்று புதன் பகவான் மிதுன ராசிக்கு மாறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கிரகங்களின் மாற்றத்தினால் 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாகவும், சித்திரை 3 பாதம் முதல் சுவாதி விசாகம் 3 பாதம் வரை பிறந்த துலாம் ராசி அன்பர்களே, இந்த பிளவ வருடம் ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதன் வீட்டிலும், புதன் சுக்கிரனுடைய வீட்டிலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார்கள். கும்பத்தில் உள்ள குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீதும் ராசிநாதன் சுக்கிரன் மீதும் பதிகின்றது. எனவே இந்த மாதம் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். போதுமான அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி பெருகும். உங்கள் ராசிக்கு 2 கேதுவும் 8 ராகுவும் இருக்கின்றார்கள். இது சர்ப்பதோஷத்தின் அடையாளம். எனவே ராகு கேதுக்களின் வழிபாடுகளை நீங்கள் முறையாக மேற்கொண்டால் தடைக்கற்கள் கூட படிக்கற்களாக மாறும், தடுமாற்றங்கள் அகலும். வாக்குஸ்தானத்தில் கேது பலம் பெற்றிருப்பதால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். மறைந்த ராகுவால் நிறைந்த பலன் உண்டு. குறிப்பாக இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் நடைபெறும். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. அதிலும் சுகஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கின்றார். அந்த சனியை செவ்வாய் பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு 2/7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே குடும்பத்தில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். புதிய முயற்சிகள் செய்வதில் தடை ஏற்படலாம். பொதுவாக அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தை விட அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் பலம் பெற்றதாகும். எனவே சனிக்கிழமை தோறும் அனுமன் கவசம் பாடி அனுமனை வழிபடுவது நல்லது. ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜூன் 16 கும்பராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுகின்றார். கும்பராசிக்குள்ளேயே இந்த வக்ர இயக்கம் நடைபெறுகின்றது. மிகுந்த கவனத்தோடு செயல்படுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3/6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. எனவே குருவின் வக்ர காலத்தில் உடன் பிறப்புகளின் வழியே ஒரு விரயம் உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் வந்து சேரும். கேட்ட சலுகைகள் இதுவரை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அது கிடைக்கும். ஜூன் 23 கடகராசிக்கு சுக்கரன் செல்கின்றார். உங்கள் ராசிநாதன் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைவார்கள். இதன் மூலம் பொருளாதாரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். பெண் குழந்தைகளின் சுப சடங்குகள் மற்றும் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். வெளிநாட்டிலிருந்து பணிபுரியும் ஒருவரால் நன்மை உண்டு. ஜூலை 2 மிதுன ராசிக்கு புதன் செல்கின்றார். சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் புதன் மிகுந்த நல்ல பலன்களை வழங்குவார். பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும். மேலும் துலாம் ராசி சனி பகவானின் மனதிற்கு மிகவும் உகந்த ராசி. எனவே தற்போது கோள்சார ரீதியில் நடைபெறும் சனியின் அர்த்தாஷ்ட சஞ்சார தோஷம் அதிக சிரமங்களை உங்களுக்கு ஏற்படுத்தாது. வேலை சுமை அதிகரிக்கலாம். எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினரை திருப்திப்படுத்த முடியாது. மேலும் இந்த ஆனி மாதம் இந்த துலா ராசி அன்பர்கள், நீங்கள் உண்டு,
உங்கள் பொறுப்புண்டு என்று அலுவலகத்தில் தனித்திருப்பது மிகவும் நல்லது. மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். மன ரீதியில் பிரச்சனைகள் ஏற்படுமே இன்றி உங்கள் உத்தியோகத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வார் இந்த சனி பகவான். விற்பனை ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக நீடிக்கின்றது. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிய வண்ணம் இருக்கும். மாநில அரசின் ஆதரவு கை கொடுக்கும். நிதிநிலைமை சுமாராகவே நீடிக்கும். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். கலைத்துறை என்பவர்களுக்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லை. ஏற்கனவே சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் உங்களுக்கு ஏமாற்றமே அதிகமாக இருந்திருக்கும். ஆதலால் புது முயற்சிகள் எதிலும் இறங்க வேண்டாம் என்பதையே எடுத்து காட்டுகின்றது கலைத்துறைக்கு நாயகனான சுக்கிரன் நிலைமை. அரசியல் துறையினருக்கு நீங்கள் எந்த கட்சியினராக இருந்தாலும் எந்த விஷயத்தை பற்றியும் உங்கள் சொந்த கருத்துக்களை வெளிப்படையாக கூறாமல் இருப்பது விவேகமான செயல். இந்த மாதத்தில் கட்சியில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் உருவாகவும் வாய்ப்புள்ளன. இந்த துலாம் ராசி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி முன்னேற்றம் தடைபடாது. சிறு சிறு உடல் உபாதைகளும் அசதியும் ஏற்படும். அடிக்கடி வெளியே செல்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த விவசாயத்துறை அன்பர்களுக்கு வயல் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் என அர்த்தாஷ்டக சனி எச்சரிக்கை செய்கிறார். ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் நீடிப்பதால் குறிப்பாக இரவு நேர பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறைவின்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த துலாம் ராசி பெண்மணிகளுக்கு இந்த ஆணி மாதம் குரு பார்வையால் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் ஆதாயம் கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுகள் கைகூடும். மேலும் இந்த துளாராசி என்பர்கள் இந்த ஆணி மாதத்தில் கற்பனையான கவலைகளை குறைத்து கொள்ள முயற்சிக்கவும் அடிக்கடி வெளியே செல்வதை தவிர்க்கவும் குறிப்பிட்ட நேரத்தில் உண்பதையும் உறங்கச் செல்வதையும் பழக்கத்தில் கொண்டு வாருங்கள். திட்டமிட்டு செலவு செய்யவும். பிரச்சனைகள் அளவோடுதான் இருக்கும். ராகுவின் அஷ்டம சஞ்சார தோஷம் பெருமளவில் குறைந்துவிட்டதே முக்கிய நன்மையாகும். உங்களுக்கு தினமும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து அதற்கு முன் சிறு தீபம் ஒன்றை ஏற்றி வைத்து 12 தடவைகள் வலம் வந்து வணங்கி வரவும், சிறிது வெல்லம் ஏலக்காய் சுக்குப்பொடி கலந்த பானகம் நைவேத்தியம் செய்யவும். அளவற்ற சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரம். மேலும் தினமும் லக்ஷ்மி நரசிம்மரின் மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தை காலை மாலை இரு வேளைகளிலும் சொல்லி அவரை பூஜித்து வரவும். மகத்தான சக்தி வாய்ந்த இந்த மந்திர ஸ்லோகம் ஸ்ரீ பரமேஸ்வரன் அம்பிகை ஸ்ரீ பார்வதிக்கு உபதேசித்த பெருமை கொண்டது. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அனுகூலமான நாட்கள் என்று பார்த்தால் ஆணி 1, 2, 3, 7, 8, 9, 10, 14, 15, 16, 17, 24, 25, 26 மற்றும் 30, 31, 32 இந்த ஆணி மாதத்தில் மொத்தம் 32 நாட்கள் உள்ளன. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் சந்திராஷ்டம நாட்கள் என்ன என்று பார்த்தால் ஆணி மாதம் 21 இரவு முதல் 23 தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக கோபப்பட வேண்டாம். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.